என் அன்பு பிள்ளையே, எல்லோரும் நம்மை தூற்றிக்கொண்டே இருக்கின்றார்கள். நாம் அவர்களுக்கு என்ன செய்தோம்? இதுவே நாம் செய்தால் நம்மை எப்படியா அமைதியாக விடுவார்கள்? தேடி வந்து தேனின் கொடுக்கு போல் நம்மை குத்தி பதம் பார்க்கின்றார்கள் என்று நீ எண்ணுவது சரிதான் குழந்தையே. விஷத்திற்கு விஷம் என்றைக்கும் மருந்தாகாது, மருந்து ஆகவும் முடியாது. அதை நன்றாக உன் நினைவில் வைத்துக்கொள். இவற்றையெல்லாம் தாங்க சொல்வது உனக்கு கடினமாகவும் என் மேல் கோபமாகவும் இருக்கும். ஆனால் எல்லாவற்றிற்கும் என்னிடம் ஒரு கணக்கு இருக்கத்தான் செய்கின்றது. உனக்கு புரியும் நேரம் என்ற ஒன்று வரும். அப்போது என்னிடம் கண்ணீர் மல்க கண்டிப்பாக நீ நன்றி கூறுவாய். வார்த்தைகள் இலவசம்தானே என்று வாரி வீசாதீர்கள். எதிரில் இருப்பவர் வாங்கி திருப்பி வீசினால் தாங்க மாட்டீர்கள். வாழ்க்கையில் எல்லோருக்கும் எல்லா விஷயத்திலும் தடங்கள், தடைகள், நிர்பந்தம் என்ற ஏதோ ஒன்று வரத்தான் செய்யும். அதை தாண்டி வருவதுதான் உன் மனதைரியம். உன்னால் இது முடியும், உன்னால் முடியாது என நினைத்த அனைத்து விஷயங்களையும் செய்து முடிக்கப் போகின்றாய். அதற்கான காலத்தை நீ தொட்டுவிட்டாய். உன் லட்சியம் இனி வெற்றியை நோக்கி செல்லும் அம்பு போன்றது. அம்பு திசை மாறி செல்லாது. அதை போலவேத்தான் உன் லட்சியம். அதனை நோக்கி நீ செய்யும் முயற்சிகள், உன் சாயப்பாவின் வார்த்தை உனக்கான இரத்த ஓட்டத்தை போல். அதனால் நீ எதற்கும் பயப்படாதே, கலங்காதே. நான் என்றும் உன்னுடன் தான் இருக்கின்றேன். உனக்கு கிடைத்ததை ஏற்றுக்கொள். அதில் உன்னை யார் என்று எடுத்துக்காட்டு. தலை வணங்கி செல்ல கற்றுக்கொள். எது நடந்தாலும் மற்றவர்கள் உன்னை கடிந்து கொண்டாலும் சிரம் தாழ்த்திப்போம். உன்னை தேடி அனைத்தும் தானாக முன்வந்து நிற்கும். பணிவு, பொறுமை, நிதானம் இவற்றை மனதில் நிறுத்து. என்னை நினைவில் நிறுத்தி கொண்டு தினமும் தைரியமாக செயல்படு. மற்றதை நான் பார்த்து கொள்கின்றேன். நிராசையாகி போனாலும் பரவாயில்லை. எப்போதும் உயர்ந்த இலக்குகளை குறிவை. அப்பொழுதுதான் உன் வாழ்வில் ஜெயிக்க முடியும். மனசாட்சிப்படி வாழ்ந்தால் போதும் குழந்தையே. மகான் போல வாழ வேண்டும் என்ற அவசியம் இல்லை. என்னை தரிசித்தால் மனக்கவலைகள் அகலும். நான் உனக்கு துணையிருப்பேன். உன் இப்போதைய நிலை கண்டு துவலாதே. நம்பிக்கையை இழக்காதே. கொஞ்சம் பொறுமை காத்துக்கொள். உனக்கு எல்லாம் நல்லதே நடக்கும். அன்பு என்பது ஒருவரை நாம் நேசிப்பது மட்டுமல்ல, வெறுப்பு என்ற எதிர்மறையை மறந்து நீ நேசிக்கும் முறையில்தான் உன் வாழ்வில் உன்னை சுற்றியுள்ளவர்கள் அமைவார்கள். பேதமின்றி நேசிக்கும் எண்ணத்தை வளர்த்துக்கொள். அது உன்னால் சில சூழ்நிலைகளில் முடியாத போது வெறுக்க நினைக்காதே. நகன்று நிற்க கற்றுக்கொள். அது உன்னை எப்போதும் காக்கும் தங்கமே. எல்லாம் சாகி பார்த்து கொள்வார் என்று தைரியத்தோடு இரு. கவலைப்படாதே, நான் பார்த்து கொள்கின்றேன். சாய் இருக்க எனக்கென்ன துன்பம் வந்துவிடும் என்று நம்பிக்கையாக இருக்கும் உன்னை ஒருபோதும் நான் கைவிட மாட்டேன் குழந்தையே. இந்த உலகில் எதுவும் அவ்வளவு சுலபம் இல்லை. ஆனால் என் குழந்தைகளாகிய உங்களுக்கு எல்லாமே சாத்தியம்தான். உன் வாழ்க்கையில் எவ்வளவு சோதனைகள், வலிகள் நிறைந்த ஏக்கங்கள், எதிர்பார்ப்புகள் இவை அனைத்தும் நீ நினைத்தபடி மாறப்போகின்றது. இது உண்மை தங்கமே. கவலை கொள்ளாதே. உன் அருகில் நான் இருக்கின்றேன். என்னை நம்பு. யாரையும் குறைவாக எண்ணக்கூடாது. உன் வாழ்க்கை நிச்சயம் அழகான எதிர்காலத்துடன் பொற்காலமாகத்தான் இருக்கப் போகின்றது. நீ நினைத்தது போன்ற வாழ்க்கை உனக்கு கிடைக்கும். உனக்கு பேச யாரும் இல்லை என்றால் என்னிடம் பேசும் பழக்கத்தை ஏற்படுத்திக்கொள். நீ தனிமையை உணர மாட்டாய். முள்ளின் திறமையை பார் குழந்தையே. காலால் மிதித்தவனை கையால் எடுக்க வைக்கின்றது. நிலை என்று ஒன்றுமே இல்லை இவ்வுலகில். ஒவ்வொரு சோகமும் துன்பமும் வாழ்க்கையில் பாடத்தை கற்றுத்தரவே வருகின்றது. இந்த உலகில் யாரும் யாருக்காகவும் இல்லை என்பதை புரிந்து கொண்டாலே வீண் எதிர்பார்ப்புகள் அனைத்தும் குறைந்துவிடும். திருந்தி வாழும் அளவிற்கு நீ கெட்டவனும் இல்லை. உன்னை திருத்தும் அளவிற்கு இங்கு எவரும் உத்தமர்களும் இல்லை குழந்தையே. உனக்கு கிடைக்கும் மகிழ்ச்சி என்பது இடங்களை பொறுத்து அமைவது இல்லை, உன்னோடு பயணிக்கும் மனிதர்களை பொறுத்தே அமைகின்றது. தேவை முடிந்தவுடன் விலகும் நண்பர்கள், சொத்து இருந்தால் உறவாடும் சொந்தங்கள், பணம் இருந்தால் பாசம் காட்டும் பந்தங்கள், இவர்களுடன் இருப்பதை விட தனியாக இருப்பது பெரிய விஷயமே கிடையாது குழந்தையே. முடியும் என்று தெரிந்தால் முயற்சியிடும், முடியாது என்று தெரிந்தால் பயிற்சியிடும். வெற்றி உனதே. அன்பு குழந்தையே, உன் வாழ்க்கையில் வெளிச்சம் இல்லை என்று கவலைப்படாதே. நீ வெளிச்சத்தை பார்க்க வேண்டும் என்றால் கட்டாயமாக இருள் வேண்டும். முள் குத்திவிட்டது என்று முல்லை குறை கூறாமல் தவறான இடத்தில் காலை வைத்துவிட்டோம் என பாதையை மாற்றுபவர்களே புத்திசாலிகள். உன்னை காப்பாற்றுவதற்கும் உன்னை உயர வைப்பதற்கும் நான் இருக்கின்றேன் குழந்தையே.
நீ வளர்ந்து வருவதற்கு என் பரிபூர்ண அருளாசிகள் உனக்கு எப்போதும் உண்டு. தண்ணீர் அமைதியாக இருக்கும் போது தூசிகள் தானாகவே அடங்கிவிடும். வாழ்க்கையில் பிரச்சனைகள் வரும்போது அமைதியாக இருங்கள், தானாகவே அவை அடங்கிவிடும். கோபங்கள் கூட மன்னிக்கப்படுகின்றன, ஆனால் உதாசீனங்கள் ஒருபோதும் மன்னிக்கப்படுவதில்லை. மற்றவர்களிடம் உன்னை பற்றி கேவலமாக பேசிவிட்டு உன்னிடமே நல்லவர்கள் போல் வேஷம் போடும் உறவுகள் தான் இங்கு அதிகமாகவே இருக்கின்றனர் குழந்தையே. சற்று விழிப்புடன் இரு. காலங்களும் நேரங்களும் தான் பதில் சொல்லும் என்று உனக்கு நான் கூறுவதன் காரணம் உனது பொறுமையும் நம்பிக்கையும் சகிப்புத்தன்மையும் நிலைத்து நிம்மதியான வாழ்வை உருவாக்குவதற்காகத்தான் குழந்தையே. என்றும் என் அரவணைப்பில் நீ வளர்ந்து வாழ்வா. நீ எல்லா செல்வ வளங்களையும் பெற்று சீரும் சிறப்புமா மகிழ்ச்சியாக வாழ்வாய் தங்கவே. நீ உன்னுடைய துன்பமான காலங்களை கூட புன்னகையுடனும் தளராத நம்பிக்கையுடனும் எதிர்கொண்டு பார். உன்னுடைய தடைகள் அனைத்தும் வெற்றி படிகளாக மாறு. அதை பின்பற்றுவது சிறிது கடினமான குன்றத்தான், ஆனால் அதை முயன்று பார். உனது துயரங்கள் அனைத்தும் காணாமல் போகும். நான் உன் அருகிலேயே இருக்கின்றேன். தாளிடப்பட்ட கதவுகள் என்னை தடுத்துவிட முடியாது குழந்தையே. நீ எங்கு இருந்தாலும் என்னை நினை, நான் உன் பக்கத்தில் இருப்பேன். வாழ்க்கையில் கடினமான நேரம் என்பது எல்லோருக்கும் வரத்தான் செய்யும். அதற்காக சோர்வடைந்து இந்த வாழ்க்கையே வேண்டாம் என நினைத்தார் பூமியில் ஒருவர் கூட இருக்க மாட்டார்கள். இருளில் தான் மின்மினி பூச்சியின் வெளிச்சம் நமக்கு தெரியும், பகலில் தெரிவதில்லை. அதே வெளிச்சம் என்ற சந்தோஷமான நேரம் வாழ்க்கை அழகாக இனிமையாக இருக்கும். ஆனால் வாழ்க்கையின் படிப்பை வெளிச்சத்தில் நீ உணர மாட்டார். இருளில் அலைந்து அதை நீ உணரும் போதுதான் வாழ்க்கை என்ற ஆத்ம வெளிச்சம் என்னவென்பதை நீ உணர்வார். வாழ்க்கையில் உன் மனதிற்கு பயம் தோன்றும் நேரம் உன் எதிர்மறை எண்ணங்களால் மட்டுமே. வாழ்க்கையை நினைத்து அது சரியாக நடக்குமா என்ற பயம் அதுவே உன் வேலையில் தடங்களை ஏற்படுத்துகின்றது. இனிமேல் பயப்படாதே. உன்னை தேடி வந்த வாய்ப்புகள் எல்லாம் உனக்கு நான் உன் சாயப்பா கொடுத்த வாய்ப்புகள். அதை மனதார ஏற்றுக்கொள். நிச்சயம் அதில் நீ வெற்றி பெறுவாய். உனக்கான வாயிற்படியை நான் உனக்கு கொடுத்து விட்டேன். அதில் பயணிக்க நீ தயாராக இரு குழந்தையே. உனக்கான பக்கபலமாய் உன் கையை பிடித்து உனக்கான வாழ்க்கையை ஒளிர செய்வேன். என் ஆசிகள் என்றும் உனக்கு உண்டு தங்கமே. சிறு வயதில் ஒரு ஊசிக்கு பயந்து ஓடிய நாம் இன்று வாழ்க்கை கொடுக்கும் சம்மட்டி அடிகளை தாங்கிக் கொண்டு ஒரு மெல்லிய புன்னகையுடன் காலம் கழித்து கொண்டிருக்கின்றோம். இதுதான் வாழ்க்கை என்று சோர்ந்து போகாதே. நான் உனக்கு துணையாக இருந்து உனக்கு அனைத்து மகிழ்ச்சியான தருணங்களையும் நான் தருவேன் தங்கமே. நேர்மையாய் வாழ்ந்து பார். எவ்வளவு துரோகிகளை கடந்து வர வேண்டும் என்பது உனக்கு புரியும். நீ படும் அத்தனை போராட்டங்களில் இருந்தும் நான் உன்னை விடுவிப்பேன். உன்னை யாராலும் வெல்ல முடியாது தங்கமே. நீ பெற்ற அவமானத்தை விட உன்னை அவமானப்படுத்தியவர்கள் உன்னிடம் பெறப்போகும் யாசகம் அதிகம். நீ கண்டிப்பாக வாழ்ந்து காட்டுவாய். உன் வாழ்க்கையில் நீ எதிர்பார்த்து நடக்காமல் போன காரியம் இனி எந்த தடங்களும் இல்லாமல் இனிதே நடைபெறும். எதை எண்ணி இத்தனை நாள் காத்திருந்தாயோ அதை நிறைவேற்றி வைப்பது உன் தந்தையாகிய இந்த சாகியின் கடமை தங்கமே. உனக்கு நல்லதை மட்டுமே நான் செய்வேன். கலங்காதே. உன் வாழ்க்கையில் உனக்கான பாதையை உன் கண்முன் காண்பித்து விட்டேன். உன் வாழ்க்கையில் இனிமேல் நடக்கப் போகும் மாற்றங்களும் அற்புதங்களும் அதிசயங்களும் ஏராளமாக இருக்கப் போகின்றது. உன் மனதை அதற்கு தயாராக வைத்துக்கொள். நன்றாக உழைத்து முன்னேறு. மற்றவர்களின் கஷ்டங்களை புரிந்து கொள். வாழ்க்கையில் நிதானத்தை கடைபிடி. அது உன் வாழ்க்கைக்கான பொக்கிஷம். நீ வேறு எதையும் யோசித்து குழம்பிக் கொள்ளாதே. நான் இருக்கின்றேன். நான் உன் இதயத்தில் இருந்து உனக்கான அனைத்து வினாவிற்கும் விடையளிப்பேன். இன்று அதை நீ உணர்வா. காற்றில் ஈரத்தன்மை இருந்தால் அடிக்கின்ற காற்று நமக்கு சுகமான தென்றலாய் தெரியும். அதை போலவே தான் உன் வாழ்க்கையில் நிம்மதி இருந்தால்தான் அதை அழகான உயிரோட்டமுள்ள வாழ்க்கைக்கு அர்த்தம். அப்படி இருக்கையில் தென்றலை நீ உணர வேண்டும். நீ அப்படி உணர்ந்தால்தான் நிம்மதி என்னும் தென்றல் உன் வாழ்க்கையில் வசந்தமான சுகத்தை கொடுக்கும். அதை நீ உணர்வதற்கு நீ முதலில் பொறுமையையும் சகிப்புத்தன்மையும் அடுத்து நம்பிக்கையும் நேர்மையுடன் இருக்க வேண்டும். வைராக்கியம் வைராக்கியத்தை ஏற்படுத்துவது மேலே சொன்ன நான்கு விஷயங்கள். அதுதான் உன் இலக்கை நோக்கி
உன்னை அழைத்துச் செல்லும். இவைகளை நீ கடைபிடித்து நடந்தா உன் வாழ்க்கை செம்மையாகவும் அந்த பாதையில் உனக்கான வழியாய் நான் இருப்பேன் தங்கமே. அன்பு குழந்தையே, உரிய நேரத்தில் உனக்குரியதை உனக்களிப்பேன். கலங்காதே, மனம் தூய வெள்ளை துணி எந்த நிறத்தில் முழுக்குவாயோ அந்த நிறம் ஏறி நிற்கும். நன்மையை மட்டுமே நினை, கண்டிப்பாக நல்லதே நடக்கும். நம்மை ஒருவர் மதிக்கவில்லை என்று நினைப்பது முட்டாள்தனம். அவர்களுக்கு நம் மதிப்பு தெரியவில்லை என்பதே நிதர்சனமான உண்மை குழந்தையே. எண்ணத்தில் கவனமாயிரு, ஏனெனில் எண்ணங்கள் தான் சொற்களாகின்றன. சொல்லில் கவனமாயிரு, ஏனெனில் சொற்கள் தான் செயல்கள் ஆகின்றன. செயலில் கவனமாக இரு, செயல்கள் தான் பழக்கங்கள் ஆகின்றன. பழக்கத்தில் கவனமாக இரு, பழக்கங்கள் தான் ஒழுக்கங்கள் ஆகின்றன. ஒழுக்கத்தில் கவனமாக இருக்க வேண்டும், ஏனெனில் ஒழுக்கம்தான் உன் வாழ்க்கையாகின்றது குழந்தையே. உன் உள்ளத்தில் நிம்மதி பிறக்கும் நேரம் இது. நீ நினைத்த காரியங்கள் அனைத்தும் எனது ஆசியுடன் நல்லதாகவே நடக்கும். நான் உன்னிடம் பல தடவை சொல்லிவிட்டேன், நான் உன் கனவில் தோன்றி கூறியது அனைத்தும் உண்மை என்று. ஏனும் நீ தடுமாறிக்கொண்டிருக்கின்றாய். கஷ்டங்கள் வருவதெல்லாம் சகஜம் குழந்தையே. ஆனால் நீ அதில் நான் கூறியதை நினைவில் கொண்டிருந்தால் உன் கஷ்டத்தை நானே தீர்ப்பேன். உனக்கான பொருள் உன்னிடம் வரும். நான் அதை முடிவு செய்து விட்டேன். இனி யாராலும் அதை மாற்ற முடியாது. உன் கைக்கு வர தாமதமாகுமே தவிர நான் எழுதியதை மாற்றி எழுத எவராலும் முடியாது தங்கமே. என் பூஜையில் மட்டும் கவனத்தை செலுத்து. உன்னை சுற்றியுள்ள பிரச்சனைகளை நான் பார்த்துக் கொள்கின்றேன். உன் மனம் குளிரப்போகின்றது. உற்சாகமாக இரு, நீயே உன் வாயால் கூறுவாய். சாயப்பா, நான் மகிழ்ச்சியாக இருக்கின்றேன் என்று அந்த வார்த்தைகளை கேட்டு நான் ஆவலுடன் காத்து கொண்டிருக்கின்றேன் தங்கமே. என் மீது நீ எத்தனை அன்பு வைத்திருக்கின்றாய் என்று எனக்கு தெரியும். இனி உன் கவலையும் கண்ணீரும் ஆனந்தமாக மாறும். நீ என்னிடம் எதிர்பார்த்த காரியம் கண்டிப்பாக நிறைவேறும் தங்கமே. ஆணவம் இல்லாமல் யார் ஒருவர் என்னிடம் வருகின்றாரோ அவருக்கு நெருக்கமானவனாக நான் இருப்பேன். என் தங்கமே, நான் உன் கனவில் காட்டியதை நிச்சயமாக நடத்தி காட்டுவேன். மற்றவர்களுக்கு தைரியம் சொல்கின்ற நீ உனக்கு பிரச்சனை என்று வரும்போது நொந்து விடுகின்றாய். நான் ஒருபோதும் என் வார்த்தையை மீறியதில்லை குழந்தையே. என் வார்த்தையை காப்பாற்ற நான் என் உயிரை கூட கொடுப்பேன். எத்தனையோ சரிவுகளில் இருந்து இதுவரை நான் உன்னை காப்பாற்றி இருக்கின்றேன். இனிமேலும் காப்பாற்றுவேன் தங்கமே. கலங்காதே. மற்றவர்களுக்கு நல்லது நினைத்தார் அதை தவறாய் புரிந்து கொள்கின்றார்களே என்று நீ புலம்பாதே. உன் உண்மையான அன்பை உதாசனப்படுத்தியவர்களுக்கு நிச்சயம் ஒரு நாள் உன் அருமை புரியும். எது நடந்தாலும் ஒன்று நினைவில் கொள், துன்பங்கள் வருவது உன்னை காயப்படுத்த அல்ல, பக்குவப்படுத்தவே வருகின்றன. இன்பங்கள் உன்னை உனக்குள் நம்பிக்கை ஏற்றி வாழ்வில் நிம்மதியான அமைதி பெற்று வாழ்வாய். பொறுமையோடும் நம்பிக்கையோடும் இரு. விரைவில் நல்ல மாற்றங்கள் நிறைந்த மகிழ்ச்சியான வாழ்க்கையை நான் அமைத்து தருகின்றேன். என் வைரமே, நம் இலக்கும் எல்லையும் எதுவென்று நம் மனதிற்கு தெரியும் போது அடுத்தவர்களின் விமர்சனத்தை பற்றிய கவலை நமக்கெதற்கு குழந்தையே? உனக்கு துணையாக என்றும் நான் இருப்பேன். கலங்காதே. உன் எல்லா பிரச்சனைகளையும் வலிகளையும் என் காலடியில் விட்டுவிடு. கொஞ்சம் நாள் அமைதியாக இரு. எல்லாம் நீ நினைத்தபடியே நடக்கும். நீ என்னிடம் பூரண சரணாகதி அடைந்தால் உன்னுடைய அனைத்து ஆசைகளையும் நிறைவேற்றி உன்னை எல்லா துன்பங்களில் இருந்தும் நான் விடுவிப்பேன். உன் துன்பங்கள் விலகியது. இனி நீ போதும் போதும் என கூறும் அளவிற்கு நன்மையை செய்ய போகின்றேன். பொறுத்திருந்து பார் நடக்கப் போகும் அதிசயங்களை. இனி உன் வாழ்வில் பல மங்களகரமான நிகழ்வுகள் நடக்கப் போகின்றது. நான் இருக்க பயம் ஏன்? கவலை கொள்ளாதே, மகிழ்ச்சியோடு இரு. உன்னோடும் உன் குடும்பத்தோடும் உன் சாயப்பாவாகிய நான் என்றும் துணையாக இருப்பேன். என்றென்று முன்னினைவில் உன் சாயப்பா.